வணக்கம், வெல்கம் டு விஸ்லேஷ்மி பெயிண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பினோம். வர வழியில் கோவேக்சின் தேர்ட் டோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகாம் போட்டிருந்தாங்க. சரி, கும்பலே இல்லாமல் இருந்தது, அதையும் போட்டாச்சு. மறுநாள் ஃபீவர் இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம சேனலில் 50,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பண்ணாமல் இருக்கவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் இல்லைனா இந்த அளவுக்கு நான் வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். அந்த நேரம்லாம் நான் சூழ்ந்து போய் இனிமேல் நம்ம வீடியோவே எடுக்கக்கூடாது, போடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும்போதெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்கும் போது தான் எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டாக இருக்கும். சரி, யாரோ ஒரு 2-3 பேர் பண்ணுற நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்துட்டு நம்ம ஏன் சோர்ந்து போய் உக்காரணும், இவ்வளோ பேர் நமக்கு வந்து பாசிட்டிவாக அனுப்புகிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அதுக்கடுத்து நான் சுறுசுறுப்பாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன். வெயிட் லாஸ்லேயே நான் நிறைய அசிங்கெல்லாம் பட்டிருக்கேன். இது ஒன்றும் நமக்கு பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா. நமக்கு வாழ்க்கையில் வந்து நம்மளை கேலி கிண்டல் பண்ணுறவங்க, நம்மளை மட்டமாக நினைக்கிறவங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம்ன்ட்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி கிண்டல் கேலிலாம் பண்ணலை அப்படின்னா நானும் இந்த அளவுக்கு உடல் எடையை குறைச்சிருப்பேனா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க யாரும் நம்மளை அந்த அளவுக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நம்ம கிண்டல் வாங்கி ரொம்ப நொந்து போய் இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்ற வைராக்கியம் நமக்கு வரும். அந்த வைராக்கியத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துறது யாருன்னா, நம்மளை மட்டமாக நினைக்கிறவங்க, நம்மளை கிண்டல் கேலி பண்ணுறவங்க தான். அவங்க வந்து நம்மளை கிண்டல் பண்ணுறோம், கேலி பண்ணுறோம், இவங்களை வந்து நம்ம மட்டம் தட்டுறோம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகிறதே அவங்க தான். நம்மளை பற்றி நமக்கே தெரியாத நம்மளுடைய திறமைகளை பலத்தை நமக்கு காமிக்கிறவங்களே அவங்க தான். அவங்களுக்கும் மிகவும் நன்றி. டயட்ன்றது உடல் எடையை குறைக்கிறதுக்காக மட்டும்தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பெண் குழந்தைகள், நம்ம அம்மா, தங்கச்சி, அக்கா இவங்களுக்குமே அந்த பீரியட் சம்மந்தமான பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கணும், கண்டிப்பாக வாக்கிங் போகணும், உடற்பயிற்சி செய்யணும். இது எல்லாமே செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நோய் நொடி இல்லாத நம்மளால மாத்த முடியும். அமேசான்ல வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தா அதுவும் வந்திருக்கு. இப்போ நான் ஓபன் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து தடுப்பூசி போட்டு வந்ததுனால ஒரு 2-3 நாளைக்கு ரொம்ப ஹெவியான வேலைலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொன்னாங்க. அதனால ஒரு 2-3 நாள் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பேண்ட் வச்சு என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நமக்கு உடற்பயிற்சிலாம் போர் அடிக்காமல் நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி புதுசு புதுசாக நம்ம ஒர்க் அவுட்டை மாற்றி மாற்றி செய்யும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி செஞ்சாலும் நமக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல் தான் செய்ய போகிறேன். அது பேர் என்ன, ராம்பாறை மீன் குழம்புக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது பாறை மீன், இதை வறுத்துட போகிறேன். இங்கே குழம்புக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்குவேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு அது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாய் பொடி, உப்பு, புளி, தண்ணி இதெல்லாமே வடிகட்டி சேர்த்து குழம்பு வச்சிட வேண்டியதான். இது வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அவ்வளோதான் நான் இதுக்கு சேர்ப்பேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் எனக்கு எவ்வளோ இன்கம் வருது அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அப்படியே சமையல் பண்ணிக்கிட்டு அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேனல் ஆரம்பித்தது 2020. வெயிட் லாஸ்லாம் பண்ண பிறகு எனக்கு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது ஆசை, அதனால் ஆரம்பித்தோம். 2 வருடம் ஆகுது இப்போ ஆரம்பித்து. முதல்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வரணும். அதுக்கப்புறம் 4000 மணி நேரம் வாட்சவர்ஸ் வரணும். 4000 மணி நேரம் வீடியோவை பார்த்துருக்கணும். இதெல்லாம் வந்த பிறகு தான் நமக்கு மானிட்டைசேஷன் ஆகும். மானிட்டைசேஷன் ஆன பிறகு தான் நமக்கு ஆட் கொடுப்பாங்க. இப்போ வீடியோக்கு நடுவில் ஆட் வருது இல்லைங்களா, அந்த ஆடு வந்ததை தான் நமக்கு வந்து பணம் வரும். அந்த ஆடும் நிறைய ஸ்கிப்பபிள் ஆட் இருக்கும், ஸ்கிப் பண்ணாத ஆட் இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அமௌண்ட்டு குறையும். அந்த இப்போ நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் எவ்வளவு நிமிஷம் பார்த்துருக்கீங்க அதை பொறுத்தும் நமக்கு பணம் வர்றது, கூட வர்றது, குறைய வர்றதுலாம் இருக்குது. அதை பற்றி இன்னும் சரியான டீட்டெயில் எனக்கும் அது தெரியவே தெரியல. எப்படி வந்து அவங்க
கனெக்ட் பண்ணி நமக்கு தராங்கன்றதும் எனக்கும் இன்னும் அது புரியவே இல்லை. சில வீடியோ வந்து நிறைய வியூஸ் போயிருக்கும், கம்மி காசு வரும். சில வீடியோ பார்த்திங்கன்னா கம்மி வியூஸ் ஆனால் வந்து வாட்ச் அவர்ஸ் அதிகமாக இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர மாதிரி இருக்கும். எனக்கு அதுவுமே சரியாக இன்னும் புரியல. நீங்கள் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோ இருக்குது. சுஜிடெக் அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து வீடியோ போடுவாங்க, அவங்க நிறைய டவுட் வந்து கிளியர் பண்ணுவாங்க அவங்க வீடியோலாம். அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் வந்த பிறகு அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா $100 சேர்ந்த பிறகு தான் நமக்கு இன்கம் தருவாங்க. இப்போ இந்த மந்த்து எனக்கு ஒரு $50 தான் சேர்ந்துருக்கு அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்கம்லாம் வராது. எப்போ எனக்கு $100 ஆகுதோ அதுக்கு அடுத்த மந்த்து தான் அதுலேருந்து நமக்கு பணம் வரும். இப்போ எனக்கு வந்திருக்கக்கூடிய முதல்ல வந்த பணம் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7000 ரூபாய் வந்தது ஃபஸ்ட்டு. அது வந்து முதல்ல சாமிக்கு செலவு பண்ணேன், அதுக்கடுத்து முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் கொடுத்தோம். சரி, அதெல்லாம் எதுக்கு வீடியோவில் காமிச்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு நான் காமிக்கல. அதுக்கப்புறமா வந்த பணம் எல்லாமே எனக்கு சிஸ்டம் வாங்கினேன். ஏன்னா வீடியோ ரெகுலராக கொடுக்கணும் அப்படின்னும்போது நாங்கள் வச்சுருந்த லேப்டாப் வந்து சரி வரல எடிட் பண்ணுறதுக்கு. அப்படியே என்னது ஸ்டக் ஆகிட்டு நிற்கும், வீடியோ ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்களும் ரெகுலராக வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க, நம்மளும் சேனல் ஆரம்பித்த புதுசில் ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வருவாங்க, வாட்ச் அவர்ஸும் நமக்கு வரும் அப்படின்றதுனால சிஸ்டம் வாங்கினோம். சிஸ்டம் வாங்கின பிறகு மொபைலில் தான் வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுவும் வந்து எங்களுக்கு அப்படியே ஸ்டக் ஆகிட்டு நிற்கும், ரொம்ப ஹீட் ஆகிடும், வீடியோ எடுக்கவே முடியாது அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கேமரா வாங்கினேன், அதுக்கப்புறம் ட்ரைபேட், மைக்கு, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை தான் நான் வாங்கிட்டுருக்கேன் இது வரைக்கும். இன்னும் நான் எனக்காகன்ட்டு இதுலேருந்து ஒரு 10 ரூபாய் கூட எடுத்து நான் செலவு பண்ணவே இல்லை. இப்போ கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கு கூட நான் ட்ரைபேடு வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன், அந்த ட்ரைபேடு உடஞ்சிடுச்சு, இப்போ நான் மறுபடியும் புதுசாக வாங்கணும். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னும் போது அதில் நமக்கு வந்து ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஏதோ வீட்டில் நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்ட்டு இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம வீடியோ எடுத்து அதை ஷேர் பண்ணலாம். அதை நான் எடிட் பண்ணுறதுக்கு அப்புறம் தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எனக்கு வந்து டைம் சரியாக இருக்கும், பிஸியாகவும் இருப்பேன், அதுலேருந்து நமக்கு ஒரு இன்கமும் வரும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹஸ்பண்ட் கையை எதிர்பார்த்துட்டு இல்லாமல் இதில் ஒரு இன்கம் வருது. இப்போ எனக்கு யூடியூப்கே ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து அவங்களே போய் எனக்கு இது வாங்கணும், காசு கொடுங்க, எனக்கு ட்ரைபர் உடஞ்சி போயிடுச்சு வாங்கணும், மைக்கு வீணாக போயிடுச்சு வாங்கணும், இதுக்கெலாம் காசு கொடுங்க அப்படின்ட்டு கேட்காம இதில் வரக்கூடிய இன்கம்மை எடுத்து நான் இதுக்கே செலவு பண்ணி வாங்கிக்குவேன். நீங்களும் வீட்டில் இருக்கீங்க, வீட்டிலேருந்தே ஏதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணலாம். அது ரெசிபியாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்டிச்சிங் வீடியோவாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டை பற்றி நல்லா கிளாஸ் எடுக்க தெரியும் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை பற்றி நீங்கள் வீடியோ எடுத்தால் அதை கூட நீங்கள் வந்து போடலாம். நிறைய டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோவை பார்ப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக வீடியோ போடலாம். முகத்தை காமிச்சு போட உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் முகத்தை காமிக்காமல் கூட வீடியோ போடலாம். நிறைய சேனல் இருக்குது அந்த மாதிரி, தாராளமாக நீங்கள் செய்யலாம். ஆனால் ஹார்ட் ஒர்க் போடணும் கண்டிப்பாக. இன்றைக்கி வீடியோ எடுத்து நீங்கள் போட்டீங்க, எனக்கு வந்து 1 மந்த்தில் எனக்கு இன்கம் வரணும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. இப்போ நல்லா பெரிய செலிப்ரிட்டிலாம் இருக்காங்க, அவங்க சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அதனால அவங்களுக்கு எடுத்த உடனே 1000 சப்ஸ்கிரைபருன்றது டக்குன்ட்டு ஒரு நாளுக்குள்ளே அவங்களுக்கு வந்துடுவாங்க, வாட்சவர்ஸ் வந்துடும், நெக்ஸ்ட் மந்த்தே அவங்களுக்கு இன்கம் வந்துடும். ஆனால் நம்மளை மாதிரி யாருக்குமே நம்மளை தெரியாமல் இருக்கிற நம்ம வந்து நல்லா நம்ம சேனல் ரீச் ஆகணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் போடணும் அதிகமாக. யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசுலன்னா ரெகுலராக வீடியோ போடும்போது விடிகாலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் நான் தூங்கியிருக்கேன். ஏன்னா ரெகுலராக வீடியோ பண்ணணும் போது எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எல்லாமே கற்றுக்கிட்டு நம்ம பண்ணும் பொழுது நமக்கு டைம் எடுக்கும். இப்போ வந்து நல்லா கடகடன்ட்டு எடிட் பண்ண வந்துடுச்சு, புதுசில் அப்படி தான் இருக்கும். இன்னொன்று, நம்ம ஃபேமிலி டைம் போக நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். ஃபேமிலி டைமில் நம்ம இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கணுங்களுக்கும் டென்ஷன் ஆகிடுவாங்க. நான் வந்து ஒரு நாள் வந்து வீடியோ வந்து கிளிப்பிங்லாம்
ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பிங்லாம் ஜாயின் பண்ணி வச்சுப்பேன். அப்புறமா டைம் கிடைக்கும் போது தம்ப்னெயில் பண்ணுவேன். முக்கியமாக நைட்டில் தான் நான் பண்ணுவேன். எனக்கு சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே நான் தூங்குறது பார்த்திங்கன்னா 12:01 ஆகிடும். எனக்கு அந்த ஃப்ரீயான டைமில் தான் எடிட் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்ன பகல்லையும் நம்ம எடிட் பண்ணும்போது சுற்றி சத்தமாக இருக்கும், நிறைய நாய்ஸ் இருக்கும். அதே நம்ம நைட்டில் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. விடாமுயற்சி விஸ்வ ரொம்ப வெற்றி, தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். இப்போ எனக்கு குட்டி குட்டி மீன் கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். முதல்ல நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இல்லை வெயிட் லாஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் நமக்கு வைராக்கியம் நமக்கு இருக்கணும். இதில் நம்ம ஜெயிச்சு காமிக்கணும், சாதிச்சு காமிக்கணும் அப்படின்ற வைராக்கியம் இருக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனம் இருக்கணும். அதுக்கப்புறம் சேமிப்பு, இது எல்லாமே நமக்கு வேணும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சோம்னா தான் நமக்கு நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்க முடியும். 4 பேர் என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க அப்படின்றதுக்காக ஆடம்பரமாக நம்ம செலவு பண்ணிக்காமல் சிக்கனமாக அந்த காசை சேர்த்து வச்சு நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே வாங்கிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணினாலே போதும், நம்ம கண்டிப்பாக நம்ம ஆரம்பித்த வேலையில் நம்ம வெற்றியை அடைய முடியும். அதுதான் இப்போ சுடிதார் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு பேட்ச் ஒர்க் கொடுக்கறதுக்காக ஃப்ரெண்ட் பேசிட்டு ஜாயின் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு புக்ஸ்லாம் ரீட் பண்ண தெரியுன்னா அதை கூட நீங்கள் வீடியோ போடலாம். கேட்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு வாய்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட பண்ணலாம். அடுத்தவங்களை நம்பி நம்ம எந்த வேலையிலையும் இறங்கக்கூடாது. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சு தான் நம்ம ஒரு வேலையில் இறங்கணும். நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்மளே செய்ய பழகிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மொபைல் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன், அதை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்ட்டு. மொபைல் யூஸ் பண்ணுறதை தவிர உங்களுக்கு என்ன வேலை செய்ய ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதே மறந்துடுவீங்க. இப்போ நானும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எனக்கு எடிட் பண்ணுற வேலை இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இப்போ நான் அப்படியே சுடிதாரையும் போட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், சுடிதாரம் தைச்சி முடிச்சுட்டேன். இந்த பேண்ட் கிளாத்தில் இங்கே ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த துணியிலே நம்ம கொஞ்சம் துணி மீந்தால் கூட போதும், அதை வச்சு ஒரு டிசைன் கொடுத்துடலாம். உங்களுக்கு சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் வந்து சூப்பராக சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நல்லா தெளிவாகவே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கோதுமை தான் கழுவி காய வச்சுருந்தேன், அதையும் இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். பகலில் நல்லா வெயில் அடிக்குது, நைட்டில் மழை பெய்யுது. எங்கள் ஊரில் 2 நாளாக அப்படி தான் இருக்குது. ஒரு வழியாக கோதுமையே காஞ்சி முடிச்சிருச்சு, அதையும் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் துணியும் எடுத்து வச்சுட்டு வாக்கிங்கும் அப்படியே மாடிடுவேன். இன்றைக்கி நடந்துடுவேன். இன்றைக்கி ஃபீவர் வந்து இனிமேல் தான் எனக்கு ஆரம்பிக்குது. தொண்டையும் நல்லா கட்டிக்கிச்சு எனக்கு வாய்ஸ் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா. அவ்வளோதான், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். நன்றி.